செல்வப்பிரதிகளின் பேசுவது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஈரோடு மாவட்டம் வடக்கின் தலைவர் திரு சச்சிதானந்தம் உட்பட பல்வேறு தோழர்கள் இன்று தன்னுடைய தாய் இயக்கமான காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை ஒருங்கிணைத்துக் கொள்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மாநில தலைவர் அருமை அண்ணன் கே எஸ் அழகிரி அவர்களை. இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இவர்களையெல்லாம் தாய் இழக்கத்திற்கு அழைத்து வந்திருக்கின்ற அருமை அண்ணன் மருத்துவர் செல்லக்குமார் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கும் திரு செல்வராஜ் அவர்களை, திரு சேது வெங்கட்ராமன் அவர்களை, பரமசிவம் அவர்களை, அருளானந்தம் அவர்களை, பூபதி அவர்களை, பிரகாஷ் அவர்களை, செல்வக்குமார் அவர்களை, செந்தில்குமார் அவர்களை, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சச்சிதானந்தம் அவர்களை, திரு சாம்ராட் அசோக் அவர்களை, நேற்று நம்முடைய சுட்டிவாசம் முருகன் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டார், இன்று நம்முடைய சச்சிதானந்தம் அவர்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறார், நாளை இன்னும் நிறைய பேர் தன்னை இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கம் என்பது ஒரு மாபெரும் இயக்கம். இந்த இயக்கத்தை யாரும் ஒதுக்கி வைக்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. இது ஆணை பலம் கொண்ட ஒரு பெரிய இயக்கம். ஆகையால் தான் சொல்லுவார்கள், யானை எங்கே இருக்கிறதோ அந்த பலம் அதிகம். அது ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லா தரப்பு மக்களுக்காக ஒரே குரல் காங்கிரஸ் பேரியக்கத்தில் குரல். இதெல்லாம் நாம் 2-3 நாட்களாக பார்த்து வருகிறோம். ஓட்டு கேட்க வந்தவர் ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். ஓட்டு கேட்க வந்தவர் ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற குரல் எங்கு பார்த்தாலும் எழும்பியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும். ஒரு குரல் ஒருமுகமாக இருக்கின்ற நம்முடைய தலைவர் ராகுல்ஜி அவர்கள் பிரதமராக வர வேண்டும். சச்சிதானந்தம் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் மட்டுமில்லாமல் தமிழகத்தில் உள்ள நம்மிடமிருந்து பிரிந்து சென்றிருக்கின்ற தோழர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து தாய் இயக்கத்தில் சேர்வதற்கான முயற்சியை அவர் இன்றையிலிருந்து எடுக்க வேண்டும். சரியான நேரத்தில் சரியான இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களை தமிழக காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வருக வருக நான் வரவேற்கிறேன். காரணமாக சிலர் மீது கொண்டு ஈர்ப்பின் காரணமாக காங்கிரஸ் கட்சியில் கொடுத்து காங்கிரஸ் கட்சி அறிமுகப்படுத்திய காரணத்தினால அந்த நண்பின் காரணமாக பல்வேறு பேர் பிரிந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் மீண்டும் தாய் கட்சியில தேசிய கட்சியில தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பல்வேறு மாவட்டங்களிலே தமாகவுடைய நிர்வாக குழுக்கள் எல்லோருடைய மனக்குபலையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர் முருகன் அவர்கள் குட்டிவாக முருகனை கூட அவர் இயக்கத்தில் இருக்கிற போது என்னை சந்தித்து பல மணி நேரம் நாங்கள் பேசினோம். நான் பல்வேறு அரசியல் சூழ்நிலை காரணமாக உடனடியாக நீங்கள் கட்சியில் சேர்ந்து விடுங்கள் என்று சொன்னேன். அதுபோல் எல்லா மாவட்டத்தில் கன்னியாகுமரி முதல் சென்னையில் அனைத்து மாவட்டத்தில் இருக்கிற தமாகவுடைய பல்வேறு நண்பர்கள் எல்லோரும் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார்கள். இது உங்கள் வீடு, இது தாய் வீடு. இதில் கருத்து வேறுபாடு காரணமாக சில நாட்கள் ஊழல் காரணமாக வெளியே சென்றிருந்தாலும் ஊழலுக்கு பிறகு எப்பொழுதுமே கூடல் தான் என்ற முறையில் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த கூடியிருப்பது என்பது எதிர்காலத்தில் மீண்டும் காங்கிரசுடைய வளர்ச்சி தமிழகத்தினுடைய எதிர்காலத்தினுடைய கருத்திலே கொண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் உருவாக்குகின்ற ஒரு நாளை எதிர்நோக்குகிறது. பணியாற்றுவது என்ற அன்போடு கேட்டு அன்புக்குரிய தமிழக காங்கிரசுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் அழகிரி அவர்களையும் சட்டப்பேரவையினுடைய காங்கிரஸ் தலைவர் செல்வபிரதி அவர்களையும் நம்மோடு இடையிலே ஊழல் காரணமாக பிரித்திட்டவர்கள் இன்றைக்கு உங்களோடு கூட வந்திருக்கிறார்கள். இதை அவர்கள் இன்பத்தோடு ஏற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.